தடுத்தானா? மணல் கொள்ளை, தாஜ்மணல் கொள்ளை, கிரேக கொள்ளை, பாலில் ஊழல், முட்டையில் ஊழல், தொட்டில் குழந்தை வளையில் ஊழல், சுடுகாடு வரைக்கும் ஊழல், எதை விட்டு வச்சதான் இதுல ஊழல் இல்லை. இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கொள்ளை கூட்டத்திற்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? எண்ணி பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆக திராவிட கட்சியின் ஆட்சியில் கலைஞரின் தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் என்ன நடந்தது? இன்றைக்கு அண்ணா திமுகவில் எத்தனை முதலமைச்சர்கள்? ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஏன் மன்னியரின் முதலமைச்சருக்கு ஆள் இல்லையா? முதல் பலி கொடுத்தவனே பூலாவை சுமாரன், அவருடைய சகோதரி இருக்காரு, அவரை முதலமைச்சர் ஆக்க கூடாதா? அண்ணா திமுகவில் பழனிசாமி மன்னியர்கள் ஆள் இல்லையா? ஆக மன்னியர்களாக இருந்தால் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இடமில்லை உனக்கு. உனக்கு குடிகார சாதியாக இருக்க வேண்டும், ஓட்டு போட்டு கொடி பிடித்து கோஷம் போடுகின்ற சாதியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்த மக்கள் நீங்கள் தெளிவுபெற வேண்டும். ஒரு நடிகர் எம்ஜிஆரை ஆள வைக்கும், ஜெயலலிதாவை ஆள வைக்கும், நடிகர் நாடானார்கள், நாடு நாசமாக்கப்பட்டது, நமது வாழ்க்கையும் நாசமாகும். இன்னொரு நடிகரை பெற்றோம் நம்மால் எண்ணி பார்க்க வேண்டாம். சூப்பர் ஸ்டார் என்ன செய்ய போறாங்க? சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார் இவர்களால் என்ன செஞ்சோம்? சிந்திச்சு பார்க்கணும். இந்த சூப்பர் ஸ்டார் என்ன பேச, இந்த வீரப்பனை சமுதாயம் செய்ய வேண்டும். ஏன் ராஜ்குமாரை கடத்திட்டாரு? எதுக்கு ராஜ்குமாரை கடத்தினாரு? காவேரியில் தண்ணீர் கேட்டால் இங்கிருந்து பிரைப்பிட்டு சொல்லி இருக்க தமிழனை கொலை செய்கிறார் கன்னட வெறியர்கள். அதை எதிர்த்து ராஜ்குமாரை கடத்தியதற்காக வீரப்பனை சமுகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் ரஜினிகாந்த் என்று சொன்னார். வன்னியனாக பிறந்தவன் ரஜினிகாந்த் பின்னால் செல்லலாமா என்பதை நினைத்து பார்க்கிறேன். இந்த ரஜினிகாந்த் நடத்திய போராட்டம் என்ன? இந்த நாட்டு மக்களுக்காக காவேரியில் தண்ணீர் கட்டு போராடி சிறைக்கு சென்றாரா ரஜினிகாந்த்? கர்நாடகத்தில் பாதிக்கப்பட்ட தமிழுக்காக குரல் கொடுத்தானா? ஈழத்தில் வாழ்கின்ற தமிழன் பாதிக்கப்பட்டுவது குரல் கொடுத்து சிறைக்கு சென்றானா? மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள், கச்சத்தீவை மீட்பதற்கு போராட்டம் நடத்தினானா? எங்கும் தமிழ் மொழி, எதிரும் தமிழ் மொழி என்று ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் போராடினானா? எதற்காக ரஜினிகாந்த் போராடினான்? நல்லா நடிச்சான், எங்க மராட்டியத்தில் பிறந்தான், கர்நாடகத்தில் கண்டக்டர் பார்த்தான், இங்க வந்து இந்த நாட்டு மக்கள் இழிச்சவாயினால் நடிச்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தான். இங்க வந்து ரஜினிகாந்த் வந்தாதான் இந்த நாடு மாறும்னா நாடு நாசமா போயிடும். நம்மால் நினைக்கலாம் அவர் இமயமலைக்கு போறாரு, கடவுளோட பேசிட்டு இருக்காரு, இமயமலையில் கடவுள், இமயமலையில் கடவுளாக இருக்குது. இவர் போய் கையில் கேட்டால் மேலே ஆண்டவனை கேட்குங்க, மேலே எப்போ அவன் கேட்டு எப்போ அவனுக்கு ஆட்சி பண்ணுங்க. வெக்கக்கேடாக இருக்கு, வெக்கக்கேடு. தமிழ்நாட்டு மக்கள் வெக்கம் கட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கேரளாவில் உள்ள நடிகர்கள் சொல்கிறான், சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் மோகன்லாலும் ஒரு பத்திரிக்கை சொன்னான். என்ன சொன்னானா? கேரளாவில் நாங்கள் நடிகர்களாக இருந்தாலும் ஒரு வார்டு மெம்பராக கூட வர முடியாது, ஆனால் தமிழகத்தில் நடிகர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! அதுக்கு அர்த்தம் என்ன? கேரளாவில் உள்ளவர்கள்